சிவாய நம. திருச்சிற்றம்பலம் இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி மாறநாயனார் பார்த்திங்கன்னா சைவ சமய அடியாராகிய 63 நாயன்மார்களில் ஒருவர். இவருடைய வாழ்க்கை குறிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இளையான்குடி மாறநாயனார் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் வேளாண் குளத்தில் பிறந்தவர். மாறநாயனார் தன் இல்லம் தேடி வரும் சிவனடியார்களுக்கு நாள்தோறும் உணவளிப்பதையே அறம் என கொண்டு வாழ்ந்து வந்தார். சிவனடியார்களுக்கு உணவிடும் திருப்பணியை வறுமையுற்றாலும் தடையின்றி செய்ய வல்லவர் மாறநாயனார் என்று உலகு காட்ட சிவன் ஒரு ஆடலை நிகழ்த்தினார். இளையான்குடி மாறநாயனின் செல்வம் குறைந்து வறுமை உண்டாகியது. இவ்வாறு செல்வம் குறைந்தாலும் நம்மிடம் இருந்த நிலங்கள் முதலியவற்றை விற்று கடன்கள் வாங்கியும் அடையவர்களுக்கு அமுதளிக்கும் பணியை விடாது செய்து வந்தார். அடைமழை காலத்தில் ஒரு நாள் மாறநாயனாரும் அவரது மனைவியும் உணவின்றி பசியால் வாடியிருந்தனர். அந்த நிலையிலும் இரவு வெகுநேரம் வரை சிவனடியார்களை எதிர்பார்த்திருந்து எவரும் வராமையால் கதவை பூட்டிவிட்டு வீட்டினுள் சென்றார். நள்ளிரவில் சிவபெருமான் அடியார் உருவில் மாறனது வீட்டிற்கு வந்து கதவை தட்டி அழைத்தார். மாறனார் கதவை திறந்த சிவனடியாரை வீட்டுக்குள் வரவேற்று தங்கையிடம் கொடுத்தார். வீடு தேடி வந்த சிவனடியாருக்கு உணவளிக்க வீட்டில் எதுவும் இல்லையே என மாறநாயனாருக்கு வருத்தம் இருந்தது. கடன் கொடுக்கவும் யாரும் இல்லை என்று கலங்கிய மாறநாயனாரிடம் அவர் மனைவி அன்றைய பகற்பொழுதில் நிலத்தில் விதைத்த நெல்மணிகள் மழைநீர் மிதந்து கொண்டிருக்கும் என நினைவுபடுத்தினார். மாறநாயனாரும் மகிழுடன் சென்று அவற்றை சேகரித்து வந்து கீரைகளை பறித்து வந்தார். அடுப்பெரிக்க விறகில்லாமல் வீட்டில் சிதனமடைந்த கூரைகளிலிருந்து மரக்கட்டைகளை வெட்டி பயன்படுத்தி உணவு சமைத்து மாறநாயனாரும் அவரது மனைவியும் சிவனடியாருக்கு உணவு படைத்தனர். அடியார் ஊரில் வந்த சிவபெருமான் சோதிப்பழம்பாய் தோன்றினார். அது கண்டு திகைத்து நின்ற மாறனார் மற்றும் அவரது மனைவி முன்னர் சிவபெருமான் உமாதேவியுடன் அருளினார். குரு பூஜை. இளையான்குடி மாறநாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது.